அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் வந்து நம்மக்கிட்ட கேட்டார், 15 நாளில் ஜாதகம் கற்றுக்க முடியும்னு சொல்கிறீங்களே, எப்படி நம்ம காலத்துலலாம் அது சாத்தியமே இல்லாத ஒன்றாச்சு, 15 நாளில் கட்டத்தை பற்றி கூட ஒரு கட்டத்தின் பெயர்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, அதனுடைய தன்மைகளை புரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் எப்படி நீங்கள் 15 நாளில் ஜோதிடம் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாம் ஒரே ஒரு பதில் தான் சொன்னோம், கிளாஸுக்குள்ளே வந்து பாருங்க அப்படின்னு. அவர் சரி என்னதான் நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணார். இன்றைக்கி அவருடைய ஃபீட்பேக் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த முறையில் பலன் எடுத்தோன்னா 15 நாள் கூட தேவைப்படாதுங்க, 11வது நாளே நம்மளால் பலன் எடுக்க முடியும். இவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணி தேவையான விஷயங்களை மட்டும் உங்களால் இதுக்குள்ளே ஜோதிடத்துக்குள்ளே கொடுக்க முடியுதுன்னா அது ஏஎல்பி ஜோதிட முறையை தவிர வேறு எந்த முறையிலையும் சாத்தியப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்குறப்போ அவ்வளோ பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெருமைக்கு உரிய ஒரு நபர் யாருன்னா திரு புதுவுடைய மூர்த்தி சார் அவங்க தான். அவங்களுக்கு தான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாராலையும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும், அவங்களுடைய சூழ்நிலைகளை அவங்க சரியாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை தெரிந்து கொள்ள முடியும்னா அது ஏஎல்பி ஜோதிடத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. எப்படிங்க சவால் விட்டு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பல ஜோதிட முறைகளை படிச்சுட்டு தான் நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துக்குள்ளே நம்ம வந்தோம். அதனால் மற்ற முறைகளில் இருந்து இது எந்த வகையில் மாறுபட்டது, இதனுடைய துல்லிய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக மற்ற ஜோதிட முறைகளை நாங்கள் குறைகள் எதுவும் சொல்லலை, ஏன்னா இதுவரையும் அதில் தான் நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நேரடியாக ஒரு தேவை அப்படின்னா அந்த தேவைக்கான பலன்களை இயல்பாக விரைவாகவும் துல்லியமாகவும் நம்மளால் எடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ அதுக்கு ரொம்ப டைமிங் தேவைப்படாது. நாங்கள்லாம் முதல்ல இந்த சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஜோதிட கணிதம் போடும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஜாதகத்தை கணித்து அவங்களுடைய வயதை எடுத்து அந்த வயதுக்குள்ள தசாபுத்திகளை எடுத்து அந்த தசாபுத்திகளுக்குள்ள பலன்கள் என்னன்னு பார்த்து அதை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாவங்களுடைய தன்மைகளை சொல்லி கோச்சார கிரகங்களை இணைச்சு ராசியை மட்டும்தான் வச்சு நம்ம பலன்களை பார்த்தோம். அப்படி பலன்களை பார்க்கும்போது கூட அக்யூரட்டாக இது இந்த தேதியில் நடக்குங்கிற அந்த தேதியை நம்மளால் சொல்ல முடியாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் நம்மளால் அந்த தேதியை குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, நம்மளுடைய வயது எப்படி நகர்கிறதோ, வயது எப்படி வளருது இல்லையா, இப்போ நம்ம ஒரு வயது குழந்தையாக இருக்கிறோன்னா ஒரு வயது குழந்தைங்கிறதுனுடைய தன்மை அடுத்த வருஷம் 2 வயது குழந்தையாகவும், 10 வருஷத்தில் 10 வயது குழந்தையாக, 12 வயதில் ஒரு வாலிப பருவம் எய்தியவராக, இப்படி ஒவ்வொரு நிலைப்படிகளை நம்ம தாண்டி வரும்போது நம்மளுடைய தேவைகளும் வெவ்வேறு விதங்களாக இருக்கும்போது நம்ம ஒரே ஜாதகத்தை ஒரே லக்னத்தை வச்சு பலன் பார்க்கும்போது அதனுடைய தன்மைகள் நமக்கு விரைவாக கிடைக்கிறது இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த ஒரு குறையை, அதாவது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நவீன யுகத்தில் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திற்கு தகுந்த வகையில் ஒரு ஜோதிட முறை இருக்குன்னா அது ஏஎல்பி ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வந்து அனுபவிச்சு பாருங்கள். இப்போ அந்த ஜோதிடர் வந்து படித்தார், அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் எனக்கு கிடைக்காத கேள்விக்கான விடையை நான் இந்த ஜோதிட முறையில் தெரிஞ்சுக்கிட்டேன், விரைவாக இப்போ என்னால் வித்தின் செகண்டுக்குள்ளே என்னால் பலன் எடுக்க முடியுது, ஒருத்தங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குள்ள பதிலை என்னால் கொடுக்க முடியுது. ஒன்றும் இல்லைங்க, கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் 12 பாவங்களுக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போ அந்த 12 பாவங்களுக்குள்ள தன்மைகளை பார்த்து இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அது அவங்களுக்கு பயன்படும் அல்லது பயன் தராது, இல்லை பலவீனத்தைப்படுத்தும் அவங்களுக்கு பாதகமான செயல்கள் ஏற்படும்னு தெரிஞ்சிட்டா நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்க முடியும். ஜாதகம் என்பது நமக்கு சாதகமான பலன்களை தருவது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை உண்டாக்கக்கூடிய, நம்ம ரொம்ப இந்தந்த வழியில் போங்க, இந்த வழியில் பயணிக்காதீங்க அப்படின்னு வாழ்க்கையை நமக்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு கைகாட்டி அப்படிங்கிறது தான் ஜாதகம். அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய தன்மைகளையும் நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஜோசியரை தேடி நம்மளால் போயிட்டுருக்க முடியாது. சில நிகழ்வுகள், ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, சடனாக அந்த இடத்துக்கு நம்ம போகிற வேலை சக்ஸஸ் ஆகுமா, நம்ம உடனே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட பதில் கேட்டு அது வர்றதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு சாஃப்ட்வேரை தட்டினோன்னா இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இல்லாத விஷயங்களே கிடையாதுங்க.
பலன்கள் மட்டும் கிடையாது, கணக்கு முறைகள் எல்லாம் அவ்வளோ அக்யூரட்டாக கொடுத்துட்டாங்க. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பேசுனா இந்த காரியம் சாதகமாகும், இந்த 10 நிமிஷம் தாண்டிட்டால் சாதகம் ஆகாதுங்கிற அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா அது ஏஎல்பி ஜோதிடத்தில் சாத்தியம். அதனால் நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது, அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறத விட அதை நீங்கள் போய் சாப்பிட்டு உணர்ந்து பாருங்கள். அந்த சுவையினுடைய தன்மையை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படித்தான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கி விஸ்வரூப வெற்றி அடைஞ்சு உங்கள் முன்னாடி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு தன்மை சாத்தியமாயிருக்கு. நீங்களும் வந்து படிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமாக உங்கள் தேவைகளுக்கான தீர்வுகளை உங்களால் எடுத்துக்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.